இந்த வார சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் ஓவியர் ஸ்ரீதர். ஒரு ஓவியராக, ஒரு திரைப்பட இயக்குநராக, ஒரு படைப்பாளியாக இந்த கலை உலகத்திலே அடியெடுத்து வைத்த ஸ்ரீதரை அறியாத தமிழ் சினிமா பிரபலங்களே இன்று இல்லை என்று சொல்லலாம். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ரீதருடைய ஓவிய திறன். இந்த ஓவியத்தில் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதருடைய கனவு. அந்த கனவை இப்போது மிக வேகமாக நினைவாக்கி கொண்டு வருகின்ற ஒரு ஓவிய கலைஞர் தான் ஸ்ரீதர். பொது வாழ்க்கையிலும் கலை வாழ்க்கையிலும் மிக உயரத்தில் இருக்கின்ற பல பிரமுகர்களை சர்வசாதாரணமாக சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு கிடைத்தது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய ஓவியங்களுடைய பரிமாணங்கள் தான். இந்த ஓவியத்துறையிலே பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதருடைய கனவு. அவருடைய கனவு முழுமையாக நிறைவேறினா நிச்சயமாக தமிழ்நாட்டிலே கலை உலகிலே ஓவியத்துறையிலே ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சித்ரா சோஷியல் டாக். உங்களுடைய கலை பயணம் எங்க தொடங்கிச்சு? சென்னை வந்தேன், ஃபோர்த் முடிச்சு ஃபிஃப்த் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஃபிஃப்த் ஃபெயிலு, செவன்த் ஃபெயிலு, எயித்து ஃபெயிலு. ஸோ நீங்கள் ஓவியரானு ஆசைப்பட்ட போது உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் டிகிரி வாங்கணும். ஏன்னா அது ஓவிய கல்லூரியில் சேரத்துக்கு முதல்ல முயற்சி பண்ணீங்களா? திருப்பி நான் ரெகுலர் காலேஜுக்கு போனால் எனக்கு இன்னும் 8-10 வருஷம் வெளில வர்றதுக்கு, பாஸ் ஆகி. இந்த சினிமாவினுடைய ஜாம்பவானான கே பாலச்சந்திரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைச்சது. கேபி சாரோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அதில் வந்து கேபி சாரோட லைனு. உங்களுடைய திறமையை பாராட்டி கே பாலச்சந்தர் ஒரு நீண்ட கடிதம் எழுதி உங்களுக்கு கொடுத்தாராமே. இயக்குனர் சிகரத்தை தொடர்ந்து இயக்குனர் இமயத்தை நீங்க சந்திச்சீங்கல்ல? மனோஜிக்கு அப்ப ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த நேரத்தில் கொண்டு வந்து கமல்ஹாஸ் உங்களை சந்திக்கணும்னு எதுக்காக கூப்பிட்டு அமிச்சார்? அதை பார்த்துட்டு கமல் சார் சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் இந்தியாவில் பிறந்திருந்தா ஜல்லிக்கட்டெல்லாம் வரைஞ்சிருப்பாரு. கமல்ஹாசனோட பழகிய தருணங்களில் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு எதை நீங்க குறிப்பிடுவீங்க? எங்க தப்பு நடக்கும் சார் கரெக்டாக தெரியும், யாருக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை முதல்ல சொல்லிடுவாங்க, இப்படி பண்ணிடாத இப்படி பண்ணும். நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் வரைந்திருந்த படத்தை பார்த்துட்டு ஷாருக் கான் அப்படியே பிரமிச்சு போயிட்டாராமே. நாளை காலைல ஷாருக் கானை பார்க்க போகிறோம், 10 மணிக்கு ஏர்போர்ட்டில் படம் இருக்கணும், இப்படி தான் கால் வரும். ஒரு மிகப்பெரிய கேமரா எக்ஸிபிஷன் கூட நீங்கள் நடத்துனீங்கல்ல? என்னோட குரு பரணி அண்ணா கிட்ட இருக்கப்போ என்ன ஆகும்னா, பரணி அண்ணா சொல்லுவாங்க, இந்த கேமரா தான் எல்லார் வாழ்க்கையும் மண்ணெல்லி போட்டுச்சு. ஓவியர்களுக்கான உரிய அங்கீகாரம் நம்ம நாட்டில் இருக்கா? இது முட்டாள்களின் ஊர், இது என்னன்னே தெரியாது. ஏன்னா என்ன கோபம்னு கிடையாது, இது என்னன்னா ஓவியர்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இங்கே இருக்கு. அதை பற்றி உங்களுடைய விமர்சனம் என்ன? இங்கே ஒன்றுமே கிடையாது, இந்த ஊரில் ஓவியர்களே பிறக்கக்கூடாது. இந்த ஓவியத்துறைக்கு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இந்த துறையில் நீங்கள் நாட்டம் செலுத்துவதற்கு காரணமாக இருந்தது எது? எனக்கு இந்தியா விட்டு வெளியில் போய் ஷோ பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு. இசைப்புகள் ஏஆர் ரஹ்மானோட ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதில்ல. இப்படிப்பட்ட தத்ரூபமான சிலைகள்லாம் உருவாக்கணுன்ற எண்ணம் எங்கே உங்களுக்கு பிறந்தது? இது ஆக்சுவலாக நான் வந்து பேங்காக்கில் வந்து சிஎம் ஸ்கொயரில் வந்து மேடம் துசாதோட இதுக்கு ஃபஸ்ட்டு போகிறேன். ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருந்தேன். இந்த துறையில் ஸ்ரீதருடைய எதிர்கால திட்டம் என்ன?